இரண்டு வருடத்துக்கு மேலாக செய்யும் உங்கள் வியாபாரத்தை மேலும் விரிவாக இன்றே நாடுங்கள் உங்கள் க்ரையோன் ஃபினான்ஷியல் சர்வீஸ். கடந்த 2004 முதல் 2014 இறுதி பகுதி வரை ஆட்சியில் இருந்த மஹிந்த ராஜபக்ச நாட்டை கொலை கலாச்சாரத்துக்குள் வைத்திருந்தார். அவரும் அவரது சகோதரர் கோத்தபாய ராஜபக்சவும் இந்த கொலைகளுக்கு தலைமை தாங்கினார்கள் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே காட்டமாக தெரிவித்துள்ளார். இவர்கள்தான் போர்க்காலத்தின் போது போர் விதிகளை மீறி போர்க்கூட்டங்களும் இடம்பெற வழிவகுத்தார்கள். குற்றமிழைத்தவர்களை விட அதற்கு உத்தரவிட்டவர்களும் தலைமை தாங்கியவர்களும் தான் மாபெரும் குற்றவாளிகள். அப்படிப்பட்டவர்கள் இப்போது நல்ல பெயர் எடுக்க நடிக்கிறார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் போரின் போது போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை என்று மஹிந்த ராஜபக்ச கொழும்பு நகர மண்டபத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வில் தெரிவித்திருந்தார். ரணில் விக்ரமசிங்கே வடக்குக்கு சென்று போர்க்குற்றம் இடம்பெற்றிருக்கிறது என்று ஒப்புக்கொண்டு நாட்டை சர்வதேச சமூகத்திற்கு காட்டிக் கொடுத்து விட்டார் என்றும் அவர் தனது உரையில் சுட்டிக்காட்டியிருந்தார். மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளமை தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்துள்ளார். போர்க்காலகட்டத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் போர்க்குற்றம் இடம்பெறவில்லை என்று மஹிந்த ராஜபக்ச வெட்கமில்லாமல் கூறுகிறார். போர்க்குற்றங்களையும் கொலைகளையும் அவர் அரங்கேற்றிய படியால் தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவரை தமிழ் மக்கள் ஓரங்கட்டினார்கள். போர்க்காலகட்டத்தில் ஒருபுறம் விடுதலை புலிகளும் மறுபுறம் அரச படைகளும் போர்க்குற்றங்களை இழைத்தார்கள். இதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் இவற்றை மறந்து மன்னித்து நாம் ஓர்நிலைக்கு வர வேண்டும். அப்போதுதான் நாட்டில் நல்லிணக்கத்தை நிலைநாட்டலாம். பழையதை கிளறி கொண்டிருக்காமல் நடந்த உண்மைகளை ஏற்றுக்கொண்டு மறப்போம், மன்னிப்போம். நாம் அனைவரும் புதிய வழியில் ஓரணியில் பயணிக்க வேண்டும். இதைத்தான் நான் வடக்கில் வலியுறுத்தியிருந்தேன். ஆனால் நான் வடக்கில் வைத்து நாட்டை பன்னாட்டு சமூகத்திடம் காட்டிக் கொடுத்து விட்டேன் என மஹிந்த ராஜபக்ச தெற்கில் பொய்ப்பரப்புரை முன்னெடுக்கின்றார். பல கொலைகளுக்கும் போர்க்குற்றங்களுக்கும் உத்தரவிட்ட அவர் இப்படி பொய்யுரைப்பது வெட்கக்கேடு. மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் நாட்டின் மீது சர்வதேச அழுத்தங்கள் ஒன்றுமில்லாத வகையில் அதிகரித்திருந்தன. ஆனால் 2015 நாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அந்த அழுத்தங்களை குறைக்க செய்தோம். கடும் வலுவுடைய ஜெனிவா தீர்மானங்களை மென்மையாக்கினோம். முவின மக்களையும் அரவணைத்து ஆட்சியை நடத்தினோம். ஆனால் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 26 பதவி ஆசை பிடித்த கூட்டணியால் எமது ஆட்சி 52 நாட்கள் கவிழ்க்கப்பட்டிருந்தன. அந்த நாட்களில் இந்த கூட்டணியினர் நாட்டின் அதி உயர் சபையான நாடாளுமன்றத்தையே அசிங்கமாக்கினார்கள். இதனால் நாட்டின் மீதான சர்வதேச அழுத்தங்கள் மீண்டும் அதிகரிக்க தொடங்கின. இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்று நான் சொல்ல தேவையில்லை. நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் உள்நாட்டு அரசியலில் எம்மீதான பழிவாங்கல் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. ஆனால் சர்வதேச மட்டத்தில் இலங்கையின் நற்பெயரை காப்பாற்றும் நடவடிக்கையில் ஐக்கிய தேசிய முன்னணி அரசு ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டை காட்டிக் கொடுக்கும் நோக்கம் எனக்கு இல்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.